நான் லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண தி டேஞ்சர் ஸ்கூல் அந்த ஸ்கூலை தான் திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். நம்ம கேப்சர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், கட்டமாக இருக்குது. எவனாச்சும் சைக்கோ ஓல் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம்னு அவனாச்சும் வந்து அட்டாக் பண்ணிட்டோம்னா ரொம்ப கஷ்டம். பாட்டியம்மா யா அழுவுறீங்க, என்னாச்சு? ஏ என்ன பண்ற, அங்கே இல்லைங்க, யார் நீங்க? பார்த்தேன், இந்த பொம்மையும் சாக்லேட்டும் கூட உங்க அம்மா தான் கொடுத்து விட்டாங்க, தாராளமா நீ எடுத்துக்கலாம். ப்ரோ 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 வருது ப்ரோ 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 சில நாட்களுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த ஸ்கூலில் அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச அனுபவம் எங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு மறக்க முடியாத அனுபவமாக அமைஞ்சுது. இந்த ஸ்கூலில் அப்படி என்ன தான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க நான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் இந்த ஸ்கூலை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுக்கு மறுபடியும் போயிட்டு வீடியோ எடுக்கலாம்னு நான் முடிவு பண்ணேன். எல்லா ஸ்கூல்லையும் இருக்கிற மாதிரி இந்த ஸ்கூல்லையும் ஒரு நல்லா படிக்கிற பொண்ணு இருந்தாங்களாம். அந்த பொண்ணுக்கு அவளோட அம்மா மட்டும்தான் எல்லாமேனு சொல்கிறாங்க. வீட்டு வேலை பார்த்து தான் அந்த பொண்ணை படிக்க வச்சதாகவும் சொல்கிறாங்க. அந்த ஸ்கூலில் வேலை பார்த்த ஒரு டீச்சர் அந்த பொண்ணுக்கு நிறைய டைம் செக்ஸ் டார்ச்சர் கொடுத்துருக்குறாரு. இதனால் அந்த பொண்ணு ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாள். இந்த விஷயத்தை வெளியில் யாருக்கிட்டையாவது சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாள். அவள் சொன்ன அந்த விஷயத்தை அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அவளோட அம்மா வரைக்கும் யாருமே புரிஞ்சுக்கலை. ஒரு நாள் அந்த பொண்ணு அவளோட கிளாஸில் அவள் ஃப்ரெண்டு கூட தனியாக இருந்தாள். உடனே அந்த டீச்சர் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டை வீட்டுக்கு அனுப்பிட்டு அந்த பொண்ணை கொடுமையாக சித்திரவதை பண்ணி ரேப் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீ வெளியில் யாருக்கிட்டையாவது சொன்னால் உன்னை ஃபெயில் ஆக்கிடுவேன்னு அந்த டீச்சர் மறுத்தி இருக்கிறாரு. அந்த டீச்சர் சொன்னதை கேட்டுட்டு பயத்தில் அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் கம்ப்ளீட்டாக கைவிடப்பட்ட நிலைக்கு வருது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ படிஸ் அண்ட் ஹோமீஸ், வெல்கம் பேக் டு அவர் இன்னொரு பேவேட்டி. இன்றைக்கி நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண தி டேஞ்சர் ஸ்கூல் அந்த ஸ்கூலை தான் திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அந்த வீடியோவுக்கு ஒரு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, அதுக்கெலாம் ரொம்ப நன்றி. அதில் ஒருத்தவங்க ப்ரோ மறுபடியும் இந்த ஸ்கூலை போய்ட்டு திருப்பி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் தான் எனக்கு ரூபன் ரெக்கார்ட்ஸ்ங்கிற ஒரு யூடியூப் சேனல் கான்டெக்ட் கிடச்சிது. கைஸ் எல்லாருக்கும் ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இடத்த தான் இன்றைக்கி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவ் வீடியோ போட்டுட்டேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ இந்த இடத்த பற்றி ஹிஸ்ட்ரி எனக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் இந்த லொக்கேஷன் பற்றி எனக்கு டிஎம் பண்ணார் இன்ஸ்டாகிராமில். ஸோ அவர்கிட்ட நான் திருப்பி காண்டாக்ட் பண்ணி நான் கேட்டேன் இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவர் சொன்னார் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்னார். ஸோ அங்கே வந்து பிரசாந்த் ப்ரோ வந்து ரெடியாக இருக்காரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியல, போய் பார்ப்போம். ரூபன் ப்ரோ அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடியாக இருக்காரு, நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரெடியாக இருக்கும். அவரோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அவருக்கும். இப்போ போய் வெளியே போகிறதுக்கு முன்னாடி ஸ்ரீராம் உனக்கு ரெண்டு மூணு வார்த்தைகள். ஹாய் கைஸ், நான் உங்கள் ராம் பேசுகிறேன். போன வாட்டி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப தரமான சம்பவம் நடந்திருக்கு. போன வாட்டி இந்த வீடியோவே வந்துட்டு சும்மாவே எங்களை விடலவன், இந்த வாட்டி வரையே ஏதோ தெரிஞ்சதே இருக்கு இவளுக்கு. என்ன எங்கிட்ட சொல்லவும் இல்லை, என்ன பண்ண போகிறது இல்லை, என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலாம். எல்லாம் அவன் செய்யலாம், பார்த்துக்கலாம். சீக்கிரமாக பண்ணி கிளம்பிடலாம் வந்துட்டு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போது பேய் வேட்டைக்கு போகலாமா? கெட் ரெடி போ, டக்குன்னு முடிச்சிடலாம். என்ன ப்ரோ இது, இன்னும் அப்படியே கிடக்குது, இது அழுகுமா? அழுகாதா? இது அப்படியே கிடக்கும் பாரு. சரி, அதை காட்ட வேணாம், பார்த்துவா. ம், ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்கியா? ஒன்றும் இல்லை ப்ரோ, ஒன்ஸ் பார்த்துடலாம், பார்த்துட்டு டக்குனு கிளம்பிடலாம்.
அப்புறம் மயான அமைதியாக இருக்குது. நல்லா ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போயிடலாம். பகலில் வந்ததை விட நைட்டு ரொம்ப மோசமாக இருக்கு. இன்னையா லாஸ்ட் டைம் வந்தப்ப கூட நிறைய ட்ரெஸ் கிடக்கு. டோன்ட்யா ட்ரெஸ் நிறையா இருக்கியா? என்னன்னு தெரியல. போன தடவை வந்தப்பெல்லாம் இவ்வளோ கிடைக்கல. அதான் ப்ரோ, சரி வாவா. இந்த மாடு அப்படியே கிடக்குடா. ஸ்கூலை க்ளீன் பண்ணி திருப்பி புதுசாகிற வரைக்கும் அப்படியே தான் கிடக்கும் போல. ஆமாம், மேலே தானே கேப்சர் பண்ணோம். மேலே போயிடலாமா? அங்கே பார்க்கலாம். ஸோ எவனும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். எல்லாமே நைட்டில் தெளிவாக தெரியுது. பகலில் வந்ததை விட நைட்டில் ரொம்ப மோசமாக இருக்கு இந்த இடம். ஓகே, சமகப்பு வா. லாஸ்ட் டைம் இங்கே தானே பார்த்தோம். என் காதல் ராணி எங்கே? ரொம்ப முக்கியம்டா. ஆ, ஃபஸ்ட்டு இந்த லைன் பார்த்துட்டு வந்துடுவோம். அவசியம் பார்த்து தான் வருமா? இங்கே அதுக்கு தானே வந்திருக்கோம். பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த தடவை எதையும் மிஸ் பண்ண வேணாம். ஓகேவா? கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு கிளம்பிடலாம். சீக்கிரம் ப்ரோ, என் கூடவே வாங்க. லைட் அடிச்சுக்கோ.
ஹலோ, எங்க இருக்கீங்க? புரியல. சரியில்லாத மாதிரி இருக்கு. பார்த்துக்கலாம் வா, ஒன்றும் இல்லை. லைட் கொடு. ஸ்ரீராம் இங்கே பாரு, பார்த்துக்கலாம். ஓகேவா? பேனிக் ஆக வேண்டாம். சீக்கிரம் போய் எதாவது பார்த்துட்டு போயிடும். ஓகே ஓகே, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், பேனிக் ஆக வேண்டாம். என்னையாது ப்ரோ? இன்னர் ப்ரோ. ப்ரோ, நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ இது இல்லை வேலை தானே? ஆமாம் ப்ரோ. யார் வந்து போட்டிருப்பா? இவங்க பேயிருந்து பயந்துட்டு இருக்கோம். இங்கே வந்து அவன் ப்ரோ இதெல்லாம் பண்ணியிருப்பான். சி ப்ரோ, எது நாய்க்கு எழுந்துருக்குமோ. டோர் கதவு மூடி இருக்கு. அன்றைக்கி பகலில் வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருந்துச்சு. மை காட், சரி போய் பார்த்துடலாம். என்ன இருக்காங்க என்னன்னு தெரியல. ஹலோ, மை காட், வீடியோ எடு, முன்னாடி போகிறேன். வவ்வால் மூஞ்சிக்கிட்ட பறக்குதியா? சரி வா வா. ப்ரோ சரக்கு பாட்டில் ப்ரோ போனுட்டு வந்தப்ப இல்ல பிஸ்கெட் பாக்கெட்லாம் கிடைக்குது. எவனோ வந்து போயிருக்கான். இவனுக்குலாம் இந்த ஆவி ஒண்ணுமே பண்ணாத ப்ரோ. தெரியலையே, பகல் டைம்ல சைலண்டா கிடக்கும் போல. ஓ, டே டைம் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் போகும். ஓகே ஓகே. எங்க என்னது அது? கொடையா? சும்பரலா ப்ரோ. ரிட்டன் வரப்போ பார்த்துக்க. என்ன, தனியாக விட்டு போகாதீங்க? அதையாண்ட அப்படி சொல்கிறேன். யோயோ, மறைஞ்சிருச்சியா? ப்ரோ ப்ரோ, வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ, உள்ளே போகாதீங்க. வாங்க ப்ரோ. இப்போ நீங்கள் தான் இங்கே நின்னீங்களா? என்ன, இப்போ தானே அது பார்த்து பார்த்துட்டு போனோம். கேட்கவே மாட்டீங்க நீங்க. கேமரா பிளர் ஆகுது. டோர் வந்து பார்த்தீங்கன்னா நீ ஓப்பனில் இருந்துச்சு. பாருங்க, துணியெல்லாம் இருக்கு, துணியெல்லாம் இருக்கு. ஸோ கைஸ், அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகலில் வரும்போது எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. எனக்கு பகல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நான் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தனியாக வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. ஸோ இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா உடனே நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் உடனே வந்துட்டேன். ஓகேவா? ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு.
ஏதாச்சும் அமானுஷமான விஷயங்கள் நடக்குதா என்னான்னு தெரியல. சுற்றி சுற்றி சவுண்டு கேட்குது, அதான் சொல்கிறேன். அப்படியே பாருங்க, வண்டி போகிற சவுண்டு கேட்குது. எங்களுக்காக திருப்பி இதே சவுண்ட் போட முடியுமா? உங்களை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்திருக்கோம். தயவு செஞ்சு எங்கள் முன்னாடி வாங்க, எங்களை பார்த்து பயப்படாதீங்க. என்னது ப்ரோ அழுகுறா? அழுகுறா கேக்குதா இல்லையா? அழுகுற சவுண்ட் கேட்டு ப்ரோ, இப்போ அழுகிற மாதிரி கேக்குதுரா? அதான் ப்ரோ, முணுமுணுக்கிற மாதிரி அழுகிற மாதிரி சவுண்ட் கேக்குது ப்ரோ. ப்ரோ ப்ரோ நீங்க ஏதாவது கேளுங்க, நீங்க ஏதாவது கேளுங்க, பரவாயில்ல பாத்துக்கலாம், நீங்க ஏதாவது கேளுங்க மா. உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா ப்ரோ? ரியாக்ட் பண்ணுது ப்ரோ. இது உள்ள வந்து பாத்தீங்கன்னா யாரும் ஆழ்த்தா இருக்கிறாங்கன்னு நினைச்சிட்டாங்க. கீழே நான் பாருங்க, தங்கிறதுக்கான அறிகுறி வந்து இருக்கு இந்த இடத்துல. சாமி, அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நிறையா காண்டம்ஸ் எல்லாம் இருக்குது, இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குது. ஓகேவா? ஸோ அப்படி கிளம்புவோம். வண்டி போகிற சவுண்ட் கேட்குது. அதோ இப்போ வில்லேஜ்காரங்க பேசி யாரோ போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க உள்ளே. அந்த ரோட்டில் வந்து வில்லேஜ்காரங்க யாரும் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் இதாக இருக்கு. இங்கே தான் இருக்கீங்களா? இப்போ நாங்கள் உங்கள் கிட்ட வரோம், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க, தயவு செஞ்சு அங்கேயே இருங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோ, உங்களுக்கு புரியுதா இல்லையா? செம சான்ஸ், மிஸ் பண்ண வேணாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல சான்ஸ் ப்ரோ, மிஸ் பண்ண வேணாம் ப்ரோ. ப்ரோ ஒன்று பண்ணலாம் ப்ரோ. என்னது ப்ரோ? ரெண்டு கேமரா யூஸ் பண்ணலாம், நம்ம கேப்சர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ப்ரோ என்னது ப்ரோ இது? யார் இது மேலே? ஹலோ, வண்டி வண்டி போகிற சவுண்டு கேட்குது, வண்டி போகிற சவுண்டு கேட்குது. யாரோ வராங்க. ஓகே, வண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், சரி ஒன்றும் இல்லை, டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ரெண்டு கேமரா யூஸ் பண்ணலாம்.
நீங்கள் ஒரு செகண்ட் கேப்சர் பண்ணுங்கள், நான் ஒரு சரி வீடியோ எடுக்கிறேன். ஓகேவா, வாங்க 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 வீடியோ எடுங்க. பண்ணிங்களா? அதான் ப்ரோ தெரியல எனக்கு. மேல போய் பார்க்கலாமா ப்ரோ? அங்க போய் பார்க்கலாமா? அதுக்குள்ள எங்க போனீங்க ப்ரோ? ப்ரோ சவுண்ட் கேக்குது, சவுண்ட் சவுண்ட் கேக்குது ப்ரோ. ரெண்டு இடத்துல இருந்து சவுண்ட் கேட்டது ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஒரு இடத்துல இருக்கலாம்ல, பெருசாலாம் கேட்காதீங்க ப்ரோ. இருக்கா? ப்ரோ ஒன்று பண்ணலாம், நைட் கேமரா கொண்டு வந்திருக்கோம்ல. ஆமா, ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஃபிட் பண்ணிட்டு ஓகே, நம்ம மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சப்போஸ் கீழே ஏதாவது மூவ்மெண்ட் தெரிஞ்சதுன்னா கேப்சர் ஆகும். ஓகே பண்ணலாமா? ரொம்ப பார்த்தீங்கன்னா வந்து பக்கு பக்குன்னு இருக்கு எனக்கு இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே. ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இடம், இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் வரக்கூடிய இடம் இது. ஓகேவா? ஸோ அதுதான் ரொம்ப பதட்டமாக இருக்குது. எவனாச்சும் சைக்கோவோ இல்லை இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோன்னு எவனாச்சும் வந்து அட்டாக் பண்ணிட்டான்னா ரொம்ப கஷ்டம் ஆகணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு, எப்படியாச்சும் நம்ம வீடியோ எடுத்து முடிக்கணும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நம்ம எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஏன்னா என்னோடய லைஃப்பை நான் ரிஸ்கில் போட்டிருக்கேன் இந்த வீடியோக்காக. தனியாக வர வந்திருக்கேன்னா அதுதான் ரொம்ப பயமாக இருக்குது. யாரும் நடந்து போன மாதிரி ஸ்டெப்பு கேட்ச்சு இப்போ, சவுண்டு பக்காவை கேட்ச்சு. சரி வாடி மூவ் பண்ணுவோம். புரியல உனக்கு சவுண்ட் தான் கேட்கல. ஓவராக கேக்குது தானே? மாடிக்கு பாத்ரூம் இல்லை. Oh.
என்னது ப்ரோ இது? மேல ஒண்ணுமே இல்ல, மேல தானே கல்லு வந்துச்சு. ஏதோ ஒண்ணு இங்க இருந்தா ப்ரோ ஒரு அடிச்ச மாதிரி இருந்தது. சரிதா, ஸ்டார்டிங்லயே நம்ம நைட் விஷன் கேமரா ஃபிட் பண்ணிருக்கணும். சரி வாயா கீழே போலாம். கைஸ், இப்போ அந்த வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தேன், ஏதோ யாரோ கூப்பிட்ட மாதிரியான சவுண்டு கேட்டுச்சு. சரி வாங்க அப்படியே பார்த்துக்கலாம். தென்னை மரம் பாருங்கண்ணா, அவ்வளோ பெருசாக வந்துருக்கியா அப்போ. சரி அப்படியே போவோம். அந்த ஃபேக்டரி மிஷின் ரன் ஆகிற சவுண்டு தான் வந்து கேட்டுகிட்டே இருக்கு அப்போதுலேருந்து. ஓகேவா? மறைஞ்சிருச்சியா? மறைஞ்சிருச்சுடா, மறைஞ்சிருச்சுடா. ஸோ ப்ரோ கேப்சர் பண்ணிச்சுல ப்ரோ? கேப்சர் பண்ணிட்டேன், போதுங்க, மறைஞ்சிருச்சு. ப்ரோ ஒரு பண்ணி ஒரு நிமிஷம் உள்ளவா ஏன் லைட் ஆஃப் பண்ணு, கண்ணு பூசுது. எதுக்கு எங்களை பார்த்து பயந்து ஓடுறீங்க?
நினைக்கிறேன். லைட்டு போட்டால் தான் அங்கே டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது. யாராக யாருக்குறாங்கன்னு தெரில. நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். கைஸ் இப்போ உள்ளே போக போகிறேன். டோர் கிட்ட வந்துட்டேன். யாரும் இல்லை. யாருன்னா இருக்கீங்களா? உங்களை பற்றி நிறைய விஷயம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் உண்மையா? இப்போ ஏன் அமைதியாக இருக்கீங்க ப்ரோ? அது வேறு ஏதாச்சும் பண்ணிட்டு போகுது ப்ரோ. இப்போ நீங்கள் மட்டும் எங்கள் முன்னாடி வரலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை மொத்தமாக அழிச்சிட்டு போயிடுவோம். கோவம்லாம் வருமா உங்களுக்கு? தெரியுதா? தெரிஞ்சா சொல்லுங்க ப்ரோ. இவ்வளோ கோவம் வர தெரிஞ்ச உங்களுக்கு எங்கள் முன்னாடி வரேன் தெரியல பார்த்தீங்களா ப்ரோ? அது உசுப்பேத்திட்டே இருக்காதீங்க. உங்களை பற்றி நாங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு நடந்த கொடுமையெல்லாம் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். மிகப்பெரிய தப்பு தான். அதுக்காக நீங்கள் இந்த அளவுக்கு முடிவெடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. உன்னை எப்படியெல்லாம் படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்னு உங்கள் அம்மா நினச்சிருப்பாங்க தெரியுமா? அவங்களையும் நீ ஏமாத்திட்ட பார்த்தியா? உனக்கு நடந்த விஷயம் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொண்ணுங்களுக்கும் நடந்துக்க கூடாது தான். ஆனால் நீ ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தீன்னா உங்கள் அம்மா கூட நினை சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாம். நீ ரொம்ப அவசரப்பட்டுட்ட. சூசைடா ப்ரோ? உங்கள் அம்மா இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க. உன்னே நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹலோ, ஹலோ, யார் உள்ள, யார் உள்ள? பாட்டிமா, பாட்டிமா யார் நீங்க? பாட்டிமா யார் நீங்க? பாட்டிமா யார் நீங்க? மா பேசுங்கம்மா. பாட்டியம்மா, பாட்டிமா பேசுங்கம்மா. கைஸ் உள்ள வந்து பாட்டியம்மா வராங்க. யாரோ வயசானவங்கிறாங்க, யாருன்னு தெரியல. பாட்டிமா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. உள்ள பாட்டியம்மா, கைஸ் லைட் காமிச்சா கோவப்படுறாங்க, அடிக்கிறாங்க. பாட்டியம்மா, பாட்டியம்மா கல்லாம் தெரியல. சோ கைஸ் அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. லைட் காமிச்சா, சோ லைட் ஆஃப் பண்ணிடுறேன். பாட்டியம்மா, ஏமா இருக்கிறீங்க? என்ன வேணுமாம்மா? சோ கைஸ் பீச் பிளாக்ல அவங்க கிட்ட பண்ண பேச போகிறேன். அவங்களுக்கு என்ன வேணும்னு நான் தெரிஞ்சுக்க போகிறேன். சரியா? உள்ள போகிறேன். வா, என்ன புள்ள மாதிரி நினச்சிக்கோங்க.
உங்கள் பக்கத்தில் வரேன் சரியா? என்னை அடிக்காதீங்க, அட்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. மா ப்ளீஸ்மா, இதோ சவுண்ட் கேச்சு. உள்ள இருக்காங்க பாட்டியம்மா. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல, தொண்டை திக்குது. ரிசர்வ் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். உங்கள் அம்மாவை நான் பார்த்துட்டு தான் வரேன். உங்கள் அம்மா எவ்வளோ வருத்தப்படுறாங்க தெரியுமா? உன்னை நினச்சி நீ தான் இந்த மாதிரி இப்படி பண்ணிட்ட. எதுக்கு எங்களை பார்த்து பயப்படுற? எங்க முன்னாடி வரலாம்ல? ப்ரோ 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 என்ன ப்ரோ பார்த்தீங்க? இங்கே தான் கேப்சர் பண்ணேன், இங்கே தான் இந்த எட்டி பார்த்துச்சு. நான் பார்த்தேன், எட்டி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. அது பின்னாடி ஏன் ப்ரோ போகிற? இரு ப்ரோ. இருக்கா இருக்கா? இல்லை இல்லை இல்லை. எங்கே ப்ரோ போயிருக்கோம்? ஓ, மேலேருந்து சாட்டு கழிச்சு மேலே போயிருக்குமோ? கேமராங்க, நைட் விஷன் கேமராங்க. ஸோ இங்கே தான் ப்ரோ இருக்கு. இங்கே தான் இருக்கா? எடுத்துக்கலாமா? என்ன கேப்சர் ஆச்சுன்னு தெரில. எடுத்துக்கலாமா? அது கேப்சர் ஆகட்டும், அது அங்கேயே இருக்கட்டும், கேப்சர் ஆகட்டும். ப்ரோ 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 என்ன ப்ரோ என்ன ப்ரோ? உள்ள ப்ரோ உள்ள ப்ரோ. ஒரு பக்கம் இருந்தா பாக்கலாம், எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி பாக்குது, எந்த பக்கம் போறதுன்னே தெரியல. நாய் வேற சுத்தியும் குழச்சிக்கிட்டே இருக்கு. என்னடா பண்ணலாம்? என்ன சீக்கிரம் முடிச்சுக்கலாம் ப்ரோ, அதான் ப்ரோ என்ன சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு ப்ரோ. ஆனா இரு, ஒன்று பண்ணலாம். கைஸுக்கு வந்து உள்ள வந்துட்டேன். பாட்டியம்மா எதிரில் தான் இருக்காங்க. பாட்டியம்மா என்ன வேணுமாம்மா? நீ ஏங்க இருக்கீங்க? யார் நீங்க? பாட்டியம்மா யார் நீங்க? ஏங்க இருக்கீங்க? என்ன சாப்பாடு வேணுமாம்மா? பாட்டிம்மா யார் ஊறீங்க? பாட்டிம்மா யார் ஊறீங்க? என்னாச்சு? பேர் சொல்லுங்க.
பாட்டியம்மா நீமாவா? அது யாரு? பாட்டியம்மா உங்க பேத்தியா? உங்க பேத்தியா சொல்லுங்க. என்னது உங்க பொண்ணா? ஏ போடா டேய், ஏ போடா. யார் நீங்க? யார் நீங்க? அங்கே நில்லுங்க. ஏ அங்க என்ன பண்ற? அங்கே நில்லுங்க. யார் நீங்க? பாத்துக்க. டேய் வாடா, என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் நீ ஃபர்ஸ்ட் வெளில வாடாடி. ஏய் போதுண்டா வாடா. அப்பா ஆட் நகரமா அங்கேயே நிமிச்சிடாது. கேப்சர் பண்ணியா? சிங்கிள் செகண்ட்ல மறைஞ்சிருச்சா? செம்ம கேப்சர், கேப்சர் பண்ணிட்டேன். போதுண்டாடி, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்டா. மச்சான் ஒன்று லாஸ்ட் டவுன் பண்ணிட்டு கிளம்பிடலாம்டா. என்னதுரா வாங்கிட்டு வந்ததுலாம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது. அதுக்கு அதை ட்ரை பண்ணி திரும்பி வர வைக்க போறியாத? ட்ரை பண்ணிட்டு கிளம்பிடலாம். சொன்னா கேளு, ட்ரை பண்ணிட்டு கிளம்பிடலாம். இப்போ எங்கடா இது? அதை சொல்கிற ஃபஸ்ட்டு எனக்கு வெளில நிற்க கூட பயமாக இருக்குடா. இந்த என் கேமரா. இவ்வளோ பெரிய பொம்மை தேவையான அதுக்கு பேக் க்ளோஸ் பண்ணிடும். பொம்மை, இப்போ நாங்கள் அந்த பொம்மையை வச்சு ஒரு ரிச்சுவல் ட்ரை பண்ண போகிறோம். இந்த பொம்மை மூலிமா அந்த கோஸ்ட் கிட்ட ஒரு கம்யூனிகேட் பண்ணலான்னு ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னடா பண்ணலாம்? இந்த இடம் ஓகேவா? ஓகே நீ என்ன வச்சிருக்க? சாக்லேட் வாங்கி வந்த. சிங்கிள் கேமரால மூவ் பண்ணலாம். உங்க கேமரா ஆஃப் பண்ணி. இப்போ நாங்கள் அந்த பொம்மை சாக்லேட் வச்சு கம்யூனிகேட் பண்ணி பார்க்க போகிறோம். எக்ஸ்ட்ரீம் தான், ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். யாரும் இதேமாரிலாம் வந்துட்டு தனியாக ட்ரை பண்ணிடாதீங்க. அவ்வளோதான். ஓகே, நான் இவரை கத்திட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் லைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணலாம்ண்ணா. ஓகேவா? ஓகே ஓகே, இந்த லைட்லேயே யூஸ் பண்ணலாம். எவ்வளோ சீக்கிரம் நிற்கலாம் முடியுமே கலந்துக்கலாம். ஓகேவா? இங்கே தான் இருக்கீங்களா? ப்ரோ கண்டிப்பாக வரும். நீங்கள் வேறு ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு எவ்வளோ வச்சிருக்கீங்க? ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ கூட லைட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணல. அதிகமாக யூஸ் பண்ணால் நீங்கள் அதிகமாக கோவப்பட்டீங்க. இப்போ நாங்கள் தனியாக தான் இருக்கோம், லைட்ஸும் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ எங்கள் முன்னாடி வர முடியுமா உங்களால்? கேட்குது கேட்குது, ரிலாக்ஸாக இருக்குது. கேட்குது கேட்குது, ரிலாக்ஸாக இருக்குது. ஐயோ கண்டினியூவாக கேட்குதுரா? ஆமாம் ப்ரோ, கேட்டே இருக்கு ப்ரோ. பக்கத்தில் தான் ப்ரோ, ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கு ப்ரோ. ஃபீல் ஆகுது.
உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஸ்டார்டிங்கில் எதுவுமே தெரியல. உங்களை பற்றி நிறைய விஷயம் நாங்கள் ஐயோ என்ன ப்ரோ இது இப்படி கேட்குது ப்ரோ எமோஷனல் ஆகுதுரா அது. நிறைய விஷயம் நான் கேள்விப்பட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப கதறது ப்ரோண்ணா, நம்மளை எதுவும் பண்ணிட்டு கிளம்பிடலாம் ப்ரோ. உங்களுக்கு உதவி பண்ணதுக்காக தான் வந்திருக்கோம், எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்காக பொம்மை சாக்லேட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம், இது நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் பேர் நீமாவா ப்ரோ? ப்ரோ பேர் சொன்னா கரெக்டாக கேட்டீங்களா? நீங்கள் கேட்ட ப்ரோ, கேட்ட ப்ரோ. உங்கள் பேர் நீமாவா ப்ரோ? ஓகே 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 பார்த்துக்கலாம். நீமா பேர் எப்படி கண்டுபிடிச்சிங்க? ரூபன் ப்ரோ தான் ப்ரோ சொன்னார் எங்களுக்கு. நிறைய விஷயம் எனக்கு கலெக்ட் பண்ணி சொன்னார் ஃபோன் காலில், அது மூலயமா தான் கேட்குறேன். கரெக்டாக நீமாவான்னு கேட்குறேன், அது ஆன்சர் பண்ணுது. அப்போ நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒன்றும் இல்லை. தாராளமாக நீங்கள் வந்து இந்த பொம்மையும் சாக்லேட்டையும் எடுத்துக்கலாம், உங்களுக்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நடந்த கொடுமை எந்த பொண்ணுக்கும் இந்த நாட்டில் நடக்கக்கூடாது, தப்பு தான். நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா, உங்கள் அம்மாவை பற்றி நீங்கள் ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்துருந்தா நீங்கள் தப்பாக பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. நாங்கள் இப்போ எதுவுமே பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து பொம்மையை எடுத்துக்கலாம். இன்னும் உங்கள் அம்மா உங்களை நினச்சி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. கேட்குது கேட்குது, அமைதியாக இருக்கியா? அமைதியாக இருக்கிறோம், ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கிறோம். நம்ம ட்ரை பண்ணிட்டுருக்கலாம், இப்போ தான் ஒவ்வொன்றா நமக்கு நடந்துட்டுருக்கு. ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கும், ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கு. உங்க அம்மா எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு தெரியுமா? சரி ஓகே, இந்த பொம்மையும் சாக்லேட்டும் கூட உங்க அம்மா தான் கொடுத்து விட்டாங்க, நீ தாராளமா நீ எடுத்துக்கலாம். ப்ரோ ப்ரோ வருது ப்ரோ, ப்ரோ ப்ரோ நைட் விஷன் ப்ரோ, நைட் விஷன் ப்ரோ. ஓ மை காட், சம் கேட்சர் ப்ரோ 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 இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, சேனல் பற்றி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோ, ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ, ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களை பார்க்க வரைக்கும் டாட்டா லவ் ஃப்ரம் பிசி பிரசாந்த் சமேசிமா போச்சு. நான் வெள்ளப்பட்டு கண்டிப்பாக பண்ணுறேன், சாரி அடுத்த வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன், ரொம்ப நிற்க முடியாது. டாட்டா பை பை, லவ் யூ. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை அப்படியே உங்களுக்கு படம் பிடிச்சு காமிச்சிருக்கோம். இந்த ஸ்கூலில் எங்களுக்கு நடந்த ஒவ்வொரு சம்பவமும் எங்கள் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஸ்கூலில் ஏதோ ஒன்று அமானுஷ்யமாக இருக்குது, அதை நாங்கள் வீடியோ எடுத்திருக்கோம். அதெல்லாம் தாண்டி ஒரு ஆழமான உயிராக இருக்கிற ஒரு அம்மா பொண்ணோட பாசமான உறவை வீடியோ எடுத்திருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே நிறைய பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்கொலை ஒரு தீர்வாகாது. நீமாவோட வாழ்க்கையில் அவளுக்கு நடந்த கொடுமைகள் மாதிரி இந்த வீடியோ பார்த்து இருக்கிற பெண்கள் உங்க வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு கட்டத்துல கண்டிப்பா இந்த மாதிரி கொடுமைகள் கண்டிப்பா நடந்திருக்கும். உங்களுடைய பயம் தான் அவங்களுடைய பலவீனம், உங்களுடைய வலுவான தைரியத்துக்கு முன்னாடி இங்க எதுவுமே பெருசு கிடையாது. இந்த வீடியோவை இந்த உலகத்துல இருக்கிற அனைத்து பாசமான அம்மா பொண்ணு உறவுக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். இப்படிக்கு உங்கள் பிசி பிரசாந்த்.